every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:50 டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு 10:30 வந்து சேருகிறார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமும் தனியாக 30 நிமிடம் பேச இருக்கிறார். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. துணை முதலமைச்சருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களும் ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன் அவர்களும் பிரதம அமைச்சரை சந்திக்கிறார்கள். அமித்ஷாவை சந்திக்கிறார்கள். பிஜேபியுடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள். ஆக மொத்தம் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக பிரதமருக்கு அந்த பிடிப்பு இருக்கிறது. பிறகு சுஷில் சந்திரா தலைமைச் செயலாளராக தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட இருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய ஜாதகங்களை வைத்துக் கொண்டிருப்பவர் ப. சிதம்பரம் அவர்கள். 2014 முதல் 2015 வரை நரேந்திர மோடி அவர்கள் ப. சிதம்பரத்தை கேலி செய்தார், கிண்டல் செய்தார். ஆனால் அருண்ஜேட்லி அவர்கள் உயிருடன் இருந்தபோதே ப. சிதம்பரத்தினுடைய பழைய வரலாறுகளை பின்தோங்கி தோண்டி எடுத்தவர் இந்த சுஷில் சந்திரா தான். வணக்கம் நேர்களே, நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த 14ஆம் தேதி பயணம், தமிழக பயணம், அதோட சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுங்க சார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:50 டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு 10:30 வந்து சேருகிறார். அங்கிருந்து மீனம்பாக்கம்னுடைய ஏர்போர்ட்லேருந்து ஹெலிகாப்டரை பிடித்து நேராக ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய வென்யூவாக நேரு ஸ்டேடியத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்லுகிறார். காரணம், பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு இருக்கக்கூடாது, டிராஃபிக் எல்லாம் நிறுத்தக்கூடாது என்ற ஒரு ஆயத்தமான நிலைமை அவர் எங்கு சென்றாலும் அதுதான் செய்கிறார். அதை முடித்து 12:30 மட்டும் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து செயல்கூடிய சில திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது, திட்டத்தை டிக்ளேர் பண்ணுறது இது செய்துவிட்டு கரெக்டாக 12:00 to 1:00 மட்டும் தமிழக முதலமைச்சர் அதிமுகவினுடைய தலைவரான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமும் தனியாக 30 நிமிடம் பேச இருக்கிறார். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சூசகமான தகவல்கள் என்ன என்று கேட்டால், கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணி திமுகவை எதிர்த்து கண்டிப்பாக ஒரு உருவாக்கப்பட்டுவிடும். 14ஆம் தேதி அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுருவாங்க, அடிக்கல் நாட்டி விடுவார்களே தவிர 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மீண்டும் சென்னையிலிருந்து டெல்லிக்கு வர இருக்கிறார் தமிழக முதலமைச்சரும் ஓ பன்னீர்செல்வமும். அப்பொழுதும் அமித்ஷா அவர்களையும் பிரதமர் அவர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த மாதம் 2 முறை பிரதமரை தமிழக முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சந்திக்க இருக்கிறார்கள். அதிலிருந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. இந்த சந்திப்பில் சசிகலா அவர்கள் குறித்து ஏதேனும் பேசப்பட வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், டிடிவி தினகரன் டெல்லியில வந்து சந்திக்க போறார் அப்படின்ட்டு. ஆனா முதலமைச்சர் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இந்த சந்திப்புல அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்கிறது. டிடிவி தினகரன் சந்திக்க மாட்டாரே தவிர, டிடிவி தினகரன் 5 முறை டெல்லிக்கு வந்து சென்றாரே, குக்கர் சின்னத்தை எப்படி அவர் பெற்றார்? ஆக மொத்தம் ஈவன் அதிமுகவிற்கு 3 வருடங்களுக்கு முன்பாக இரட்டை இலை சின்னம் ஒதுக்கி கொடுத்தது மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள். அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் நன்றாக வாதாடினார்கள் எலெக்ஷன் கமிஷனில். அது மாதிரிதான் டிடிவி தினகரனுடைய வழக்கறிஞரும் நன்றாக வாதாடினார். அதற்காகத்தான் அவர்களுக்கு அந்த குக்கர் சின்னம் வழங்கப்பட்டது. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 14ஆம் தேதி கண்டிப்பாக பிரதமர் அமைச்சரும் பிரதமர் அமைச்சருக்கு ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக புரியும். காரணம் என்ன என்று கேட்டால், தற்பொழுது டெல்லியில் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றன. காலை மாலை வேளைகளில், காலையில் ராஜ்யசபா மாலையில் லோக்சபா என்று நடக்கக்கூடிய தருணத்தில் 2 முறை தம்பிதுரை
சென்ற 3-4 நாட்களுக்குள் பிரதமரை சந்தித்து விட்டார். அது பிரசுரமாகவே இல்லை, சில இடத்துல பிரசுரமாயிருச்சு, சில இடத்துல பிரசுரமாகவே இல்லை. எனினும் துணை அமைச்சர் துணை முதலமைச்சருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களும், ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன் அவர்களும் பிரதம அமைச்சரை சந்திக்கிறார்கள், அமித்ஷாவை சந்திக்கிறார்கள், பிஜேபியினுடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள். ஆக மொத்தம் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக பிரதமருக்கு அந்த பிடிப்பு இருக்கிறது. அவருக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரே ஒரு பிடிப்பு என்ன என்று கேட்டால், தமிழகம் வளர வேண்டும், தமிழகத்திற்கான 2,00,000 கோடி ரூபாய் அவர்கள் இந்த யூனியன் பட்ஜெட் 2021 பிப்ரவரி மாதம் முதல் தேதி என்று கொடுத்ததில் கொடுத்திருக்கிறார். அடுத்த வரக்கூடிய 3 வருடங்களில் 4 வருடங்களில் தமிழகம் இந்தியாவில் முதல் முறையாக முதலாவதாக இருக்கும். ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார், 7 வாட்டி 8 வாட்டி, அப்ப கூட இந்த மாதிரியான ஒரு அலாட்மெண்ட் செய்யவே இல்லை, அலோகேஷன் செய்யவே இல்லை அவர். இருப்பினும் நரேந்திர மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமனை வைத்து இதை செய்தார். அதனுடைய முக்கியத்துவமாகத்தான் வரக்கூடிய, நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில பேசப்படுறாரு பாருங்க, என்னென்ன பேசப்படுறாருங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன செய்வார் என்பதையும். அதை தவிர எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், அமமுக வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸில் ஒரு சீட் ஷேரிங்களை இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இன்னும் ஒரு வாரத்தில் உருவாகிவிடும் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்ப இந்த அதிமுக கூட்டணியில பாஜக தான் வந்து இதர கட்சிகளுக்கு வந்து சீட்டை பிரிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அது அதோட ரிலவன்ஸ் என்ன சார், அது 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 எப்படி சாத்தியம்? அதாவது இந்த ரிலவன்ஸ் எப்படி நீங்க கேட்க போனா, இது வரக்கூடிய ஒவ்வொரு யோசனைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அதிமுக வந்து 170 தொகுதி கண்டெஸ்ட் பண்ண போகுதுங்க வினோத், மீதி இருக்கக்கூடிய 64 சீட்டுகளை பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக அமர்ந்து பாமகவிற்கு இவ்வளவு, தேமுதிகவிற்கு இவ்வளவு, தமாகவிற்கு இவ்வளவு என்று ஒரு ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தெரிவிக்கின்றன. பற்பல பாஜக தலைவரிடம் அதிமுக தலைவரிடம் பேசியதில் எனக்கு கிடைத்த தகவலைத்தான் நான் சாணக்கியர் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். தமிழகத்தில் அவர்களுக்கு ஒரு ஒரு பிடிப்பு இப்பொழுது வல்ல, 2026 தான் வச்சிருக்காங்க தமிழகத்திற்கு. அப்பதான் கார்பெட் பாம்பிங் எல்லாம் பிரமாதமா செய்வாங்க, பார்த்துட்டே இருங்க, எத்தனை பேர் வரப்போறாங்க பாருங்க. இந்த 2 வருஷத்துல மேற்கு வங்காளத்தில் ஆட்சி கையில் இருக்கிறது. மம்தா பானர்ஜி வந்து எனி டைம் ஷி மே லூஸ் தி பவர். அதே மாதிரி அஸ்ஸாம் எங்கு அதிகமாக தேனி, ஏன் தேனை கொண்டே மேய்க்கிறது, அங்கு இருக்கக்கூடிய தேன் இருப்பதனால், மது இருப்பதனால் தான் தமிழகத்தில் அந்த சான்ஸ் இல்லை. இப்பொழுது 2 வலுவான கட்சிகள் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் நன்றாக பெஸ்ட்டு கண்டெஸ்ட் பண்றாங்க. டெமோக்ரஸின்னா ஜனநாயகம் என்றால் தமிழகத்தில் கண்டிப்பாக நிலைநாட்டி விட்டார். அதற்கு 100%க்கு 100% நம்ம வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். காரணம் கடந்த 1 வருடங்களாக அவர் பம்பரம் மாதிரி இல்லையா சேர்த்து சுத்தினார், எல்லா மாவட்டங்களுக்கு சென்றாரே. சென்று விட்டதுனால தானே பிரதம அமைச்சருக்கும் அவர்கள் ஒன் டு ஒன் சந்திப்பதை தவிர வினோது எத்தனையோ பற்பல விஷயங்கள் நடக்கின்றன டெல்லியில். சிலது தான் எனக்கு தெரிகிறதே தவிர, அந்த சிலதில் கொஞ்சம் தான் உங்க நேயர்களுக்கு சொல்கிறேனே தவிர, ஒரு 2-3 திரைமறைவு சம்பவங்கள்லாம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. எனக்கு வரக்கூடிய 40 வருட அனுபவத்தில் இப்படி கூட நடக்கிறதா என்று. காரணம் என்ன என்று கேட்டால், அதுதான் அரசியல். எப்படி வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு செய்கிறார்களோ. நீங்க கேட்டீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு, மம்தா பானர்ஜி வாண்டாங்கிறதுனா தானே போறாங்க. அதையும் தவிர அஸ்ஸாம்ல ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதை மீண்டும் நிலைநாட்டு தானே போறாங்க. அதுக்கும் சென்ற அசாம் வெஸ்ட் பெங்கால் அசம்பிளிக்கும் இப்பொழுது நடந்த வெஸ்ட் பெங்கால் அசம்பிளிக்கு நடுவே லோக்சபாவில் 18 சீட் எடுத்திருக்காங்களே, சும்மா இல்லையே. தமிழகத்தில் ஒன்று கூட வரவே இல்லையே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக தருகிறார். நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு அடிப்படையே இல்லை வினோது. 2,00,000 கோடி கொடுத்துருக்காரு, சும்மா வாங்க. எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்காரு அது மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். திமுக தான் வடக்கு தேய்கிறது, தெற்கு வளர்கிறது, வடக்கு தேய்கிறதுன்னு சொன்னாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, தெற்கு வளரலையா இப்போ? ஸ்டாலின் எங்கே மூஞ்சி வச்சு போகிறார் இப்போ? ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் உங்களுக்கு. அதையும் தவிர இந்த 2021 2,00,000 கோடி ரூபாய் தந்ததை தவிர, இன்று
ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் உங்க சாணக்கிய நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1989 ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் செயலாளராக பதவி உயர்ச்சி செய்யப்பட்டு விட்டார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 100 ஐஏஎஸ் ஆபீசர்கள் 1988 தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் அந்த இதுலேருந்து படிப்படியாக பதவி உயர்ந்து இப்பொழுது செக்யூரிட்டி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அளவுக்கு வந்திருக்காங்க. அதில் 32 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 32 பேரில் தமிழகத்திற்கு 4 பேர்களை மத்திய அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி அது கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லைங்க வினோது. அது விஷயம் தெரிஞ்ச அதிகாரிகளுக்கு நடுவே இது ஒரு பெரிய தமிழகத்திற்கு மகுடம் வைத்து விட்டார் நரேந்திர மோடி. நான் சொல்ல போனால் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால் அனிதா பிரவீன், எஸ் கிருஷ்ணன், கே ராஜாராம், சிவதாஸ் மீனா என்ற 4 உயர் அதிகாரிகள் தமிழகத்தில் தற்போது பதவி வைக்கிறார்களே, அவர்கள் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க. அது இஸ் நாட் ஈஸி ஜோக். மீதி மாநிலங்களுக்கெல்லாம் 2, 1, 3 அப்படிதான் வந்திருக்கு, தமிழகத்திற்கு தான் 4. ஸோ ஆக மொத்தம் நரேந்திர மோடி தமிழகத்தின் மீது ஒரு காணலை வைத்திருக்கிறார் என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ராகுல் இந்த ஃப்ரீக்வெண்டான இந்த தமிழக டிராவல், இந்த அந்த தேர்தல் பரப்புரை அப்படிங்கிற போது அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார்? ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ராகுல் ஒரு கை பார்ப்போம் அப்படின்ட்டு வராங்க, ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க கூட்டணியை. ஸோ அவங்க காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸை தமிழகம் இன்னும் ஜாஸ்தியா இப்போ கூறதுக்கான காரணம் ஈக்குவல் காரணம் வந்து ஸ்டாலின் இணைந்து போகக்கூடியவர். ஸ்டாலினிடம் ராகுல் காந்தி சரணாகதி அடைந்து விட்டார். போதாத குறைக்கு ஒரு கை பார்ப்போம் என்று காங்கிரசுடைய கோஷமாக இருந்தாலும் ஒரு கை தான் பார்த்து விட்டார்களே. 2014 அகில இந்திய அளவில் பொதுமக்கள் வாக்காளர்கள் காங்கிரஸை ஒரு கை பார்த்துட்டாங்களே. ஒண்ணுமே இல்லாத சஃபாயி இந்தியில சொல்லுவாங்க, பூர்ணமாக ஒன்றுமே இல்லாத செய்து விட்டார்களே. ஆக மொத்தம் எனக்கு பொறுத்த தெரிஞ்சு மட்டும் ராகுல் காந்தி சென்னைக்கு வருவது அவருடைய தகப்பனார் ராஜீவ் காந்தியே 13 தடவை வந்தார் டி கே மூப்பனார் உயிரோடு இருந்தபோது. என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. இவர் வந்ததுனால ஒன்றும் ஆயிடாதுங்க. ஐ டோன்ட் திங்க் டிஎம்கேவே 15 சீட் தான் தரப்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 15 எனக்கு ஒரு ராஜ்யசபான்னு இப்போ கேள்விப்பட்டேன் நான். 15 சீட்டு தரங்க, தேர்தலுக்கு அப்புறம் 2022 ஒரு ராஜ்யசபாவை கண்டிப்பாக திமுக வந்து காங்கிரஸுக்கு தரும். அந்த இணக்கத்தில் 15 ஒத்துக்கொள்கிறார்களாம். அந்த 15 டிஎம்கே காரங்களே 10 தோக்கடிச்சிருவாங்களே. ஏன்னா போன வாட்டி அவங்க திமுக தோற்பதுனால தான் அந்த கோபத்தில் அந்த ஆத்திரத்தில் கண்டிப்பாக திமுக ஊழியர்கள் காங்கிரஸுக்கு வேலை செய்யவே மாட்டார்கள் என்றுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களும் சரி, காங்கிரஸ்காரர்கள் பயப்படுவதும் சரி. இந்த பின் பின்னணியில் பார்த்தால்தான் ஏன் ராகுல் காந்தி மீட்டிங்ல திமுக கொடியே இல்லை, ஏன் ராகுல் காந்தி மீட்டிங்ல எல்லாம் ஸ்டாலினை பத்தி பேசதே கிடையாது. ஆக மொத்தம் அங்க கசப்பு இருக்குது தெரியத்தான் தெரிகிறது. இப்போ நாடாளுமன்றத்துல குலாம் நபி ஆசாத் குறித்து இதில் வந்து அவர் பேசின ஒரு விஷயம் நாடு முழுக்க ஒரு கவனம் ஈர்த்த விஷயமா இருக்கு. அவர் கண் கலங்கினதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியுடன் பார்க்கப்பட்டது. இப்போ அதுல இருந்து நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வெளியே வருது சார், அவுட்கம்ஸ் என்ன? குலாம் நபி ஆசாத்துக்கு வேறு எதுவும் பதவிகள், உங்களை நான் ரிட்டையர் ஆக விட மாட்டேன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு, அதுக்கான அர்த்தங்கள் என்ன? நிறைய இருக்கு. இன்னைக்கு நேற்றும் கிடையாது. குலாம் நபி ஆசாத் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் குறைந்தது 20-25 வருடங்களாகவே அவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். அது திரைமறைவு சம்பவங்கள் பற்பல நடக்கிறது வினோது. டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு ஆண்மை என்பது அவர் பிரதமரை கண்கலங்க வைத்தார். அதே மாதிரி குலாம் நபி ஆசாத் பேசும் பொழுதும் மிகவும் உருக்கமாக பேசினார் நரேந்திர மோடியை பற்றி. அதுதானே அழகாக இருந்தது. இப்பொழுது 1991 பிறகு நான் பார்க்கிறேன் பற்பல ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியலை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் செய்து விட்டார்களே தவிர, அதற்கு முன்பாக பாராளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்க இப்ப டிஆர் பாலுவையும் கேளுங்க, எஸ்எஸ் பழனிமாணிக்கத்தையும் கேளுங்க, அவங்க ரெண்டு பேரும் 7 எம்பியாக இருந்தவர்கள், அவங்க ரெண்டு பேரையும் கேளுங்க. பாராளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அடல் பிஹாரி வாஜ்பாயாம் சரி, பி வி நரசிம்மராவா இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி, அவைக்கு வந்து பிஃபோர் கேமராஸ் வேர் புட் ஆன், நாடாளுமன்ற அவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 11 மணிக்கு ஆரம்பிக்கும் எப்போ முதல்ல எல்லாம் கொரோனா காலத்துக்கு முன்பாக
பத்து 45 பத்து 35 வந்துடுவாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் போவாங்க. அதே மன்மோகன் சிங் கடைபிடித்து கொண்டு வந்தார். அதே மாதிரி வாஜ்பாயும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி சைடு சைடு போய் வணக்கம் தெரிவிப்பார், பேசிக்கொள்வார், எல்லாம் சகஜமான சூழ்நிலை இருந்தது. இருப்பினும் 2004 அப்புறம் அந்த சூழ்நிலையை மாற்றிவிட்டார் சோனியா காந்தி. காரணம் அவங்க போறதே கிடையாது. ராஷ்டிரபதி பவன்ல வந்து விஐபி வந்தாங்கன்னா பிஜேபி தலைவர்களே கூப்பிடுவதே கிடையாது, அவங்களே பண்ணி. அதுதான் இப்ப நரேந்திர மோடி இவருக்கு திருப்பி காமிக்கிறாங்க. அதை தான் கண்ணாடி மாதிரி ஷோயிங் தி மிரர் டு தி சேம் பர்சன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மாதிரி செஞ்சு காமிக்கிறாரு. எனினும் குலாம் நபி ஆசாத் அவர்கள் G23 அதாவது குரூப் 23 என்று காங்கிரஸில் தலைமையை மாற்ற வேண்டும், தேர்தல் வேண்டும் என்று கடிதம் எழுதினார்களே, கூட்டு கடிதம். அதற்கு முக்கியத்துவமாக ப சிதம்பரமும் குலாம் நபி ஆசாதும் கபில் சிப்பலும் மணீஷ் திவாரியும் அபிஷேக் மனு சிங்கும் தான் இருந்தார்கள். ஸோ அந்த குரூப் 23 அந்த குரூப் 23 தலைமை தாங்கியது மிஸ்டர் குலாம் நபி ஆசாத். அதைத்தான் பிரதம அமைச்சர் குறிப்பிட்டு காமிட்டார் ராஜ்யசபாவில், உங்கள் கட்சியில் உள்கட்சி ஜனநாயகம் இல்லை என்று சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க தலைவர் தாங்குறீங்க, நான் இப்ப தானே பேசிதான் உனக்கு ஆபத்து வந்துடும். அந்த பேக்ரவுண்ட்லயும் நீங்க பார்க்கணும், நான் ரீநாமினேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை குலாம் நபி ஆசாதே ராஜ்யசபாவிற்கு. பிரசிடென்டினுடைய கோட்டால இந்த வாட்டி ஸ்வபன் தாஸ் குப்தா ஓய்வு பெறுகிறார், பத்திரிகையாளர். அந்த இடத்தில் குலாம் நபி ஆசாதை நியமித்தாலும் ஜனாதிபதி மூலமாக 12 பேர்களை நியமிக்கலாம் ராஜ்யசபாவிற்கு. அதுல ஒன்று இவர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதையும் தவிர பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் கண் கலங்கிய சம்பவம், சமீப காலமாக நரேந்திர மோடி தன்னுடைய ஒரு ஆக்ரோஷமான ஒரு நிலைப்பாட்டை தணிந்து போகிறார் என்றும் நாம் அர்த்தம் கொள்ளலாம். அவருக்கும் வயது 70 ஆகிவிட்டது, முதிர்ச்சி அடைந்து விட்டார். 7 பிரதமராக இருந்திருக்கிறார், 13 முதலமைச்சராக இருந்திருக்கிறார். பொதுமக்களுக்காக கொரோனா காலத்தில், அதனால தான் அவர் வந்து அவ்வளோ பெரிய தலைமையை வைத்து கொண்டு தமிழகத்திற்கு வந்தால் ஈவி ராமசுவாமி நாயக்கர் மாதிரியும், வெஸ்ட் பெங்காலுக்கு போனா ரவீந்திரநாத் தாகூர் மாதிரியும் இருக்கேன் என்று சொல்லிக்கொள்கிறாரே அவரும், அதுதானே அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பின்னணியில் தான் நீங்க குலாம் நபி ஆசாதை பார்க்க வேண்டுமே தவிர, காங்கிரஸ்ல நேத்தி லோக்சபால பேசும்போது கிண்டலாக சொன்னாரே நரேந்திர மோடி, அதையும் நீங்க ஏன் சொல்ல மறுத்து விட்டீர்கள் சாணக்கியனுடைய நேயர்களுக்கு? நரேந்திர மோடி அவர்கள் லோக்சபாவில் பேசும் பொழுது காங்கிரஸ் வாக் அவுட் பண்ணாங்க நேத்தி, அது வாக் அவுட் பண்ணுச்சுதான் நரேந்திர மோடி சொன்னாரு, லோக்சபால நீங்க வாக் அவுட் பண்றீங்க, ராஜ்யசபால இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள்லாம் அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று பேசுகிறார்கள், நன்றாக பேசுகிறார்கள், காங்கிரஸ்ல ஏன் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் குழப்பம் வந்து விட்டது என்று தான் கேட்டார். ஆக மொத்தம் நரேந்திர மோடியே காங்கிரஸை உடைத்து விட்டார். காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்னாரே 2014, 2019 காங்கிரஸை வட இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக வழிச்சு எடுத்து விட்டார், 44 சீட்டு கொடுத்து விட்டார். ஸோ அதில் வச்சு பார்க்கணும் நீங்கள், அதுதான் ஒரு திறமை. அந்த திறமைக்கு மகுடம் வைப்பதாகத்தான் குலாம் நபி ஆசாத் நரேந்திர மோடியை பாராட்டினார். குலாம் நபி ஆசாத் நாளையோடு அவருடைய பதவி முடிகிறது ராஜ்யசபாவில். 4 முறைகள் ராஜ்யசபாவிற்கு வந்தார் அவர், அதாவது 24 வருடங்களாக ராஜ்யசபாவில் இருக்கிறார். ஸோ இந்த வாட்டி அவர் கேரளாலேருந்து வரலாமா இல்லை வேறு ஏதாவது சத்தீஸ்கர்லேருந்து வரலாமான்லாம் யோசிக்கிறாங்க. எது இருப்பினும் நடுவே ஒரு துண்டு விழுந்துவிடும். அந்த துண்டை மறைப்பதற்காகத்தான் மத்திய அரசாங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவியிலும் குலாம் நபி ஆசாத் நியமிக்கப்படலாம் என்று தெரிகிறது. எப்படி? பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்தாரோ நரேந்திர மோடி, அது மாதிரி குலாம் நபி ஆசாத்திற்கு ஒரு குறிப்பாக அரசு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம் அதற்கு பின் அணிகள் நிறைய இருக்கின்றன வினோத், தமிழக நேயர்களுக்கு அது தெரியாது, சாணக்கிய நேயர்களுக்கு. அந்த அரசு பதவி கிடைத்தால் வீட்டை தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியும். அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பதனால் கேபினட் அந்தஸ்து இருக்கிறது அவருக்கு. அந்த கேபினட் அந்தஸ்து இருந்ததுன்னா வண்டிகள் இருக்கும், பிஏ இருப்பாங்க, பிரைவேட் செக்ரட்டரி வருவாங்க, அரசாங்க வீடு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டியதற்காக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் குலாம் நபி ஆசாத்தை பற்றி, அது கூடிய விரைவில் வெளியாகும். இப்ப இந்த தமிழகத்திற்கு இந்த தேர்தல் அதிகாரிகள் அந்த விசிட், அப்புறம் அவங்க அரசியல் கட்சிகளோட கலந்து பேசியிருக்காங்க, திருப்பி டெல்லி திரும்புவாங்க, என்ன மாதிரியான அந்த தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் வர இருக்கு சார், அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்? சாணக்கிய நேயர்களுக்கு நான் ஒரு பிரத்யேக எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரியை சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோராவும் சுஷில் சந்திரா அவர்களும் ராஜீவ்குமாரும் இன்று நிருபர் கூட்டத்தில் முடித்த பிறகு, ஏன்னா சுனில் அரோராவை நான் நன்கு அறிந்தவன், குறைந்த 30 ஆண்டுகளாக நன்றாக தெரியும் எனக்கு அவருடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும் என்பது தெரியும். அந்த ஓட்டத்தினுடைய ரூபமாகத்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக சிங்கிள் ஃபேஸ் செலெக்ஷன் இருக்கும். ஏப்ரல் 7 ஏப்ரல் 11 நடுவே அந்த ஒரு தேதி வந்துவிடும். ஏப்ரல் முதல் வாரத்திலேயே தமிழக தேர்தல் நடக்கும் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய சம்பவங்கள் செய்திகள். காரணம் என்ன என்று கேட்டால், ஏப்ரல் 12 சுனில் அரோரா வயது 65 ஆகி ஓய்வு பெறுகிறார். அதற்கு பிறகு சுஷில் சந்திரா தலைமை செயலாளராக தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட இருக்கிறார். இந்த தான் பதவியில் இருக்கும் போதே ஒரு ஃபேஸ் எலெக்ஷனை பண்ணிடணும்னு அவர் ஆசைப்படுகிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். ஆக மொத்தம் இந்த மாத கடைசியிலேயே பிப்ரவரி 8 தேர்தல் தேதிகள் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 25, 26, 27 தேதிகளில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எது இருந்தாலும் மார்ச் 1 எலெக்ஷன் கமிஷன் நிச்சயம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வினோத், தேர்தல் பற்றி அவங்க இன்னைக்கு டெல்லியிலேருந்து, அது சென்னையிலேருந்து புதுச்சேரி போயிட்டு கேரளா போயிட்டு டெல்லி வரப்போறாங்க. அடுத்த திங்கட்கிழமை காலையில் எவ்ரி டியூஸ்டே மார்னிங் 11:00 to 12:30 மட்டும் எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபுல் பெஞ்ச் நடக்க வழக்கம். ஆனால் இந்த வாட்டி திங்கட்கிழமையை வச்சிருக்காங்க. காரணம் என்ன என்று கேட்டால், தன்னுடைய பதவி காலத்திலேயே ஒரு ஃபேஸ் எலெக்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் 3 or 4 ஃபேஸ் இருக்கும், தமிழகத்தில் ஒன்று தான் இருக்கும், அசாமில் 2 இருக்கும், கேரளாவில் 2 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம் என்ன என்று கேட்டால், சென்சிட்டிவ் ஏரியா கேரளாவில் அதிகம் என்று பற்பல தேர்தல் அதிகாரிகள் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கறதுனா தான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு சொன்னேன். அதையும் தவிர உங்க தமிழக நேயர்களுக்கு, சாணக்கிய நேயர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்ன என்று கேட்டால், சுஷில் சந்திரா என்பவர் யார் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டில். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய ஜாதகங்களை வைத்துக் கொண்டிருப்பவர் பா. சிதம்பரம் அவர்கள் 2014 to 2015 நரேந்திர மோடி அவர்கள் பா. சிதம்பரத்தை கேலி செய்தார், கிண்டல் செய்தார். ஆனால் அருண்ஜேட்லி அவர்கள் உயிருடன் இருந்தபோதே பா. சிதம்பரத்தினுடைய பழைய வரலாறுகளை பின்தோங்கி தோண்டி எடுத்தவர் இந்த சுஷில் சந்திரா தான். யாருக்குமே அது தெரியாது. அந்த ரகசியத்தை உங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் ஆஃபீஸர், சிபிடிடி சேர்மனாக இருந்தவர், பா. சிதம்பரத்துடன் பழகியவர் இருந்தவர். பா. சிதம்பரம் கைதாவதற்கான ஒரு பற்பல விஷயங்களை கோர்ட்டுக்கு சொன்னாங்க. கோர்ட்டு தான் அவருக்கு ஆர்டர் பண்ணாங்களே தவிர, அதனுடைய ஒரு பேப்பர் இல்லாத ஒயிட் காலர் கிரைம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, அதற்காகத்தான் அவருக்கு தலைமை தேர்தல் அதிகாரி பதவி தர வேண்டும் என்று அருண்ஜேட்லி உயிருடன் இருந்தபோதே முடித்து விட்டார்கள். 2021 அவர் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கக்கூடும் என்று கூட. ஸோ அது ரியாலிட்டி ஆகப்போது வரக்கூடிய சமயத்தில். இதுதான் இந்த 2 விஷயங்களைத்தான் நான் சாணக்கிய நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, பல பல துறைகளில் தமிழகம் தமிழகம் முதன்மை என்பது பெருமிதம் பெருமிதம், நாடு புகழ்ந்திட நின்று மகிழ்ந்திட, வெற்றி நடை போடும் தமிழகமே.